மக்கள் மத்தியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற மதுபான சாலைகள் திறக்கப்பட்ட விடயம் குறித்து எந்த ஒரு கருத்தையும் ஊடகங்களுக்கு வெளியிட முடியாது சுகாதார அமைச்சின் பேச்சாளர் மருத்துவர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு பின்னர் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமான குறைவு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதியில் கோவிட் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையிலும் 40% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று நோயில் பிரிவு வெளியிட்ட தரவுகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவதற்கான இயலுமை குறித்து பரிசீலனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதுக்கான சட்ட ஏற்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள வேண்டிய அனைவரும் பூர்ணமாக தடுப்பூசியை பெற்றுக்கொண்டதன் பின்னரே இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இன்று ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் சபையின் 76வது கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபாய ராஜபக்ச நாளை 22ஆம் திகதி விசேட உரை நிகழ்த்தவுள்ளார். அதனையடுத்து 23, 24ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ள உணவு மற்றும் பலசக்தி தொடர்பான உயர்மட்ட அமர்வுகளிலும் அரசு தலைவர் உரையாற்றவுள்ளார். நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி மேலும் 93 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த அனைவரும் செப்டம்பர் 19 உயிரிழந்தவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,218ஆக அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசாரினால் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் பாலுடன் நேற்றிரவு 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த 4 சோதனையிட்ட போது அவர்களிடமிருந்து 2.94 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் வாள் கார் என்பன கைப்பற்றப்பட்டு சந்தேக நபர்கள் 4 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு என்பவற்றை இறக்குமதி செய்ய பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். போதுமான டாலர் இருப்பின்மை மேலும் தொடர்ந்த வண்ணம் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெலிகம பிரதேச சபை வராகப்பட்டிய தகன சாலையின் பெயர்களில் 51 அரச தரப்பு அரசியல்வாதிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளமை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அதில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உட்பட 51 அரச தரப்பினர்களின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் திகதி அது திறந்து வைக்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் இந்த புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றது. பவுனியா குட்செட் வீதியில் இன்று அதிகாலை வீடு புகுந்து திருட்டில் ஈடுபட்ட குழு ஒன்றைச் சேர்ந்த நபர் ஒருவர் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கடந்த 1 காலத்தில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மரணமடைந்த 239 கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்களில் 220 பேர் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் என விசேட மருத்துவ நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கோபேக் கோட்டா என்ற பெயரில் ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதிநிதிகளும் ஆதரவாளர்களும் இணைந்து போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் சனத்தொகையில் 67% பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளதுடன் அதற்கு தேவையான தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரச மருந்தாக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து பூஸ்டர் தடுப்பூசிகள் கொள்வனவு செய்யப்படவுள்ள நிலையில் அதற்கான முற்பணமும் செலுத்தப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட மருத்துவ நிபுணர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார்.